புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சர்க்கரை நோய் ஏன் உருவாகிறது அப்படிங்கிற காரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நவீன மருத்துவம் சார்ந்த காரணிகள் எல்லாமே நமக்கு தெரியும், இயற்கை மருத்துவம் சார்ந்த காரணிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எவ்வாறு நம்முடைய செரிமான மண்டலம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை அழகாக மாற்றி உடல் திசுக்களாக மாற்றுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ரசம்னு சொல்லக்கூடிய உணவிலிருந்து இரத்தமும், இரத்தத்திலிருந்து தசைகளும், தசைகளிலிருந்து கொழுப்பும், கொழுப்பிலிருந்து எலும்புகளும், எலும்புகளிலிருந்து எலும்பு மஜ்ஜையும், எலும்பு மஜ்ஜையிலிருந்து ஆர்த்தவம் சொல்லக்கூடிய பெண்களுக்கான திசுக்களும், சுக்கரம்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கான திசுக்களும், இவை அனைத்தும் உருவாகும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய கடைசி பொருளாக ஜீரண மண்டலத்துடைய முழுமையான சத்துக்களாக உடலுடைய ஆதாரமாக ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய லைஃப் எசன்ஸும் உருவாகிறத நம்ம பார்க்கணும். இதில் இந்த லைஃப் எசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஓஜஸ் குறையக்கூடிய ஒரு நோய்க்கு தான் சர்க்கரை நோய் அப்படின்னு பேர். ஏன்னா இன்றைக்கு ஓஜஸில் ரெண்டு வகை பார்க்கணும், திருப்பி பர ஓஜஸ் அபர ஓஜஸ்ன்னு சொல்கிறாங்க. பர ஓஜஸ் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் லைஃப் எசன்ஸ். அப்புற ஓஜஸ் அப்படிங்கிறது சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரணி. நிலநீர் மண்டலம் சார்ந்த காரணிகளாக இந்த அப்புற ஓஜஸை நம்ம சொல்ல முடியும். இந்த ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உடலுடைய லைஃப் எசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்துடைய முக்கியமான வேலை உடல் ஆரோக்கியம், இளமை, மன ஆரோக்கியம், நரம்பு மண்டலத்துடைய செயல்பாடு, மூளையுடைய செயல்பாடு, உடலுடைய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய மூளை, இதயம், நுரையீரல், ஈரல், சிறுநீரகம், இதுடைய செயல்பாடுகள், இவற்றையெல்லாம் சரியாக பார்த்துக்கிறது தான் அந்த ஓஜஸுடைய வேலை. இதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அப்படின்னு வரும்போது முதல்ல நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உடலுடைய எடை குறைந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சுனாலே எதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், உடம்பு எடை குறையிறது, அதீத பசி, அதீதமாக சிறுநீர் கழிக்கிறது, அதீத வியர்வை ஏற்படுவது, இந்த நான்கு விஷயங்கள் இருந்தாலே உடனே மருத்துவர்கிட்ட போய் நம்ம என்ன நோய் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம் இல்லையா. ஸோ இந்த ஓஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் நாம் சர்க்கரை நோயின்னு சொல்லுவோம். இப்போ சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை அப்படின்னு வரும்போது நேரடியாக நாம் கொடுக்கக்கூடிய சிகிச்சையில் ரொம்ப முக்கியமான சிகிச்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஜஸை ரீஸ்டோர் பண்ணுறது, குறைந்து போயிருக்கக்கூடிய ஓஜஸை மீண்டும் உருவாக்கம் செய்து அந்த இடத்தில் நம்மளுடைய பலத்தை மீண்டும் ஸ்தாபனம் செய்வது அப்படிங்கிறது தான் ஆயுர்வேத மருத்துவத்தில் சர்க்கரை நோய்க்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை. ஸோ இதுதான் சிம்பிள் பாத்தோ ஃபிசியாலஜின்னு சொல்லக்கூடியது. இதுதான் சர்க்கரை நோயை பற்றி. இது கணையம் சார்ந்த ஒரு நோயாக ஆயுர்வேத மருத்துவம் பார்ப்பது கிடையாது. உடலுடைய மொத்த உறுப்புகளுடைய செயல்பாடுகள் சார்ந்த, உடலுடைய வளர்சிதை மாற்றம் சார்ந்த, உடலுடைய ஆரோக்கியம், பலம், இளமை, நம்முடைய உறக்கம், நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு குறிப்பிட்ட ஒரு உறுப்புடைய செயல்பாடு சம்பந்தப்பட்ட மாற்றமாக பார்க்காமல் மொத்த உடலுடைய மாற்றமாக பார்ப்பது தான் இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவத்துடைய ஒரு புரிதல் இந்த சர்க்கரை நோயை பொறுத்தவரையும். ஒரு மாத்திரை சாப்பிட்டால் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை கட்டுக்குள் இருந்துவிடக்கூடும் அப்படின்னா, இன்றைக்கு சர்க்கரை நோயை பற்றியோ சர்க்கரை நோயுடைய புரிதலை பற்றியோ பக்க விளைவுகளை பற்றியோ எந்த மனிதனும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே இருந்தாலும் எனக்கு சர்க்கரை நோய் கட்டுப்படவில்லை, அல்லது கட்டுப்பாடில் இருந்தாலும் சர்க்கரை நோயுடைய எல்லா விதமான பக்க விளைவுகளாலும் நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. 5 வருடம், 10 வருடம், 20 வருடம், 30 வருடமாக மருத்துவர்களை மாதம் ஒரு முறை சந்தித்து மருந்துகள், உடற்பயிற்சிகள், உணவு முறைகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகளை குறைக்க முடியாமல், தடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருப்பதற்கு காரணம், சர்க்கரை வெறும் இரத்தம் சார்ந்த, கணையம்ங்கிற ஒரு உறுப்பு சார்ந்த, வெறும் ஜீரண மண்டலம் சார்ந்த ஒரு நோயாக பார்க்கப்படுவதுதான் காரணம். ஸோ சர்க்கரை நோய் அப்படிங்கிறது முழு உடம்பு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய மொத்த உறுப்புகளுடைய செயல்பாடு சம்பந்தப்பட்ட நோய். உடலுடைய அடிப்படை ஆரோக்கியம் சார்ந்த ஒரு திசு, ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு திசுவில் ஏற்படுகின்ற மாற்றம் சார்ந்த பிரச்சனை. அந்த மாற்றத்தை சரி செய்வதற்கான முயற்சிகளை விடுத்து வெறும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய, சிறுநீரில் இருக்கக்கூடிய
அந்த சர்க்கரையுடைய வழிகாட்டுதலுடைய அடிப்படை, அடிக்கடி மாறுகின்ற வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு குறியீடை மட்டும் வைத்து சர்க்கரை நோயுடைய புரிதலோ அல்லது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகளோ நம்ம பின்பற்றினோமேயானால் அது நிறைவு பெற்ற சிகிச்சையாக இருப்பது கிடையாது. அதனால தான் இன்றைக்கு நவீன மருத்துவத்திற்கும் இயற்கை மருத்துவத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம், மிகப்பெரிய ஒரு வேறுபாடு, சர்க்கரை நோய் கட்டுப்படுத்த முடியாத குணப்படுத்த முடியாத நோயாக நவீன மருத்துவம் பார்க்கிறது, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய குணப்படுத்த முடிந்த நோயாக இன்றைக்கு இயற்கை மருத்துவம் பார்க்கிறது. ஸோ இயற்கை மருத்துவத்துடைய கோட்பாடுகள் படி கபத்தால் ஏற்படுகின்ற 10 குணப்படுத்தக்கூடியது, பித்தத்தால் ஏற்படுகின்ற 6 சிறிது கட்டுப்பாடோடு குணப்படுத்தக்கூடியது, வாதத்தால் ஏற்படுகின்ற 4 கடுமையான முயற்சிகளோடு கட்டுப்பாடில் வைத்திருக்கக்கூடியது அல்லது கட்டுப்படுத்த முடியாதது. இயற்கை மருத்துவமும் எல்லா விதமான சர்க்கரை நோயும் குணமாகும் சொல்லலை. 2 வகையான சர்க்கரை நோய் குணப்படுத்த முடியாத சர்க்கரை நோயின்னு சொல்லுது. ஆனால் மீதி 16 அல்லது 18 வகையான சர்க்கரை நோய்கள் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய சர்க்கரை நோய்கள் தான். இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆயுர்வேத மருத்துவம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை என்ன சொல்கிறது அப்படிங்கிறதை பற்றி விவரமாக நாளை நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.